வாழ்க வளமுடன். இறை அருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே ஹேமருபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதியா. வால்மீகி ராமாயணத்தின் சுந்தரகாண்டம் தொடர்ச்சி பகுதி 21. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வனத்தினை அழித்திட்ட வானரமாம் அக்குரங்கு ராமனின் தூதுவனாய் இலங்கைக்கு வந்திருக்கலாம். வனிதையாம் சீதையை தேடி வனத்துக்குள் வந்திருக்கலாம். குண்டு போல் வளர்ந்து நின்ற குரங்காம் வானரனை தசமுகராம் தாங்கள்தான் தண்டிக்க வேண்டுமென்று அரக்கியர்கள் அனைவருமே அரசனிடம் முறையிட்டனர். இச்செய்தி கேட்டவுடன் ராவணனாம் மன்னவன் சினத்தால் கொய்த்தெழுந்து சிங்கம் போல் சீறுகின்றான். ஏவலுக்காய் காத்திருந்த 80,000 கிங்கரர்களிடம் வனமளித்த வானரனை வதைத்திடவே வேண்டுமென்று ஆணைகள் புறப்பித்து அனுப்பினான் ராவணன். வல்லமை மிக்கவர்களான வீரர்களாம் கிங்கரர்கள் அரசரவர் ஆணையேற்று ஆயுதங்கள் தாங்கியே ஆங்காரமாய் குரல் எழுப்பி அசோகவனம் அடைந்தனர். தசமுகனின் படைகளுக்காக தயாராகவே காத்திருக்கும் அனுமனை பார்த்ததும் ஆவேசமாய் வாய்ந்தனர். எரிவல்லையம், கத்தி, சூலம், இரும்பிலான உலக்கைகள் ஆகியதான ஆயுதங்களால் அனுமனை தாக்குகின்றனர். அஞ்சிராத சிங்கம் போல் அசையாமல் நீண்டிருந்த வானரனாம் ஆஞ்சநேயர் வாளை மட்டும் சுழட்டியே களமாடவே வந்தவர்களை கடுமையாகவே அடிக்கின்றார். 1,000 கிங்கரர்கள் அடிபட்டு மாண்டனர். ஆர்ப்பரிக்கும் குரல் முழங்க அனுமனவர் கர்ஜித்தார். கர்ச்சனையை கேட்டதனால் காசினியும் நடுங்கியதே. வளர்மேனி கொண்டவராம் வாயு மைந்தன் அனுமனவர் தன்னுடைய பேருருவை தடையின்றி தான் வளர்த்து சினத்தால் முகம் சிவந்து சிம்மநாதம் எழுப்பினார். மாண்டவரை தவிர்த்திட்ட மற்றுள்ள வீரர்களுக்கு அனுமானாம் மாருதியும் அரைக்கூவல் விடுகின்றார். கோசலமாம் திருநாட்டின் கோமகனாம் ராமருக்கும் ராமரின் இளவலான இளையவராம் லட்சுமணருக்கும் கிஷ்கிந்தை அரசாலும் கீர்த்திமிகு சுக்ரீவருக்கும் இணையான மாவீரர்கள் இவ்வுலகில் உள்ளனரோ? அண்ணலாம் ராமபிரானின் அடிமையே நானாவே, அண்ணலின் தூதுவனாகவே அனுமன் நான் இங்கு வந்தேன். இலங்கையின் மன்னவனாம் இராவணனை போன்றுதான் 1,000 இராவணர்கள் அணிவகுத்து வந்தாலுமே அவர்கள் அனைவரையும் அழித்து ஒழித்திடும் ஆற்றல் மிகு பெற்றவனான அனுமன்தான் நானாவே. வனிதையாம் சீதாதேவியை வணங்கிடும் பொருட்டே அலைகடல் தாண்டியே அனுமான் நான் இங்கு வந்தேன். அரக்கர்களின் இலங்கையை அனுமன் நான் அழித்திடுவேன் என்று அனுமனவர் எக்களிப்புடன் முழங்கினார். அனுமனின் மொழி கேட்டு அரக்கர்கள் நடுங்கினாலும் அரசனாம் இராவணனின் ஆணைதனையை மனதெண்ணி அனுமனிடம் போரிடவே அணிவகுத்து நீண்டனர். இரும்பாலான உலக்கையை இறுக்கியே விடித்தவாறு அரக்கர்களின் கூட்டத்தில் அடலராய் நுழைந்து உலக்கையை சுழற்றியே ஒருவருமே மிச்சமின்றி அரக்கர்களை கூட்டத்தை அதம் செய்த அனுமனவர் அடுத்து வரும் சேனைகளின் அணிவகுப்பை எதிர்பார்த்து வனத்திலிருந்தே கட்டடத்தின் வாயிற்படியில் காத்திருந்தார். அனுமனின் வல்லமையை அங்கிருந்து பார்த்தவர்கள் அரசரிடம் ஓடி சென்று அனைத்தையும் உரைத்தன. செய்தி இதை கேட்டவுடன் சினம் கொண்ட ராவணன் கண்களெல்லாம் சிவந்தளவே கோபத்தால் கொதித்தான். 80,000 கிங்கரர்களை யமனுலகம் அனுப்பக்கூடிய வல்லமையும் பேராற்றல் வானரமாம் புரங்குக்கு எவ்வாறு இருந்திருக்கும் என்று சிந்தித்தார். வானரனை எதிர்த்திடும் வழிகளை யோசித்தான். அமைச்சராம் பிரகதத்தினின் அன்புக்குரிய புதல்வனாம் எவராலுமே வெல்ல முடியாத ஏற்றம் கொண்ட மாவீரனாம் சமராடும் களத்தினிலே சாகாசங்கள் நிறுத்துபவனாம் சம்புமாலி என்பதான சமர்த்தனை தான் அழைத்து அனுமனாம் வானரனை அழித்திடவே ஆணையிட்டான். கொடுவால் போன்றதான கோரவர்கள் கொண்டவனாய் பார்த்தவர்கள் நடுங்குகின்ற பயங்கரமான தோற்றத்துடன் குவிந்திட்ட காதுகளில் குண்டலங்கள் ஆடிடவே செந்தனலின் வண்ணம் கொண்ட செம்மாலை தானணிந்து ஆனைதனை நிறைவேற்ற ஆயுதங்களை கரமேந்தி அசோகவனம் நோக்கியே அரக்கனவன் வருகின்றான். வளைந்திருந்த வில்லெடுத்து வையகமே நடுங்கும்படி நான் ஏற்றி ஒலி எழுப்பி ரமணி போல் வருகின்றான்.
பருவுடலை தாங்கியே பர்வதம்தான் அசைவது போல் அரக்கனாம் சம்புமாலி ஆரவாரமாய் வருகின்றான். கோவேறு கழுதைகள் கோலமுடன் பூட்டப்பட்ட ரதத்தின் மீதேறியே ராக்கதனும் வருகின்றான். திக்கெல்லாம் நடுங்கிட தேரேறியே வருகின்ற அரக்கனை தான் பார்த்த அனுமானாம் மாருதியும், சரியானதாம் வீரன் ஒருவன் சமராடவே வந்தான் என உள்ளத்தால் மகிழ்ந்து உற்சாகமடைந்தார். அனுமனை கண்டவுடன் அரக்கனாம் சம்புமாலி அர்த்த சந்திர பானத்தால் அனுமனின் முகத்தில் அடித்தான். கர்ணி என்ற பெயர் தாங்கிய கடமையான பானத்தால் அனுமனவர் தலை நோக்கி அரக்கனுமே குறிவைத்தான். அடுக்கடுக்காய் அம்புகளை அனுமனுக்கே குறிவைத்து சம்புமாலியாம் அரக்கனும் சரமாரியாய் தாக்குகின்றான். அரக்கனவன் தொடுத்தீட்ட அனைத்தான பானங்களும் அனுமனை தாக்கினாலும் மகத்தினிலே அச்சமின்றி கொப்பளித்த கோபத்துடன் கொந்தளித்து நீண்டார். உடலிருந்து பாய்ந்திடும் உதரத்தின் செந்துளிகள் அனுமனவர் திருவதனம் அந்திகால ஆதவன் போல் கண்டவர்கள் அஞ்சிடும் காட்சிகளாய் விரிந்ததே. அருகிருந்த பெரும் பாறையை அனுமனவர் பயிர்த்தெடுத்து அரக்கனை நோக்கியே அதிவேகமாய் வீசுகின்றார். பாறை வரும் வேகம் கண்டு பயப்படாத சம்புமாலி பத்து வகை பானங்களால் பாறைதனை தகர்த்தீட்டான். தன் முயற்சி வீணானதால் தாங்காத கோபம் கொண்டு அனுமானாம் வாயுமைந்தன் அருகிருந்த ஆச்சா மரத்தை வேறுடனே பிடுங்கெடுத்து விறுவிறுப்பாய் சுழற்றினார். அரக்கனாம் சம்புமாலி அச்சத்தை புறந்தள்ளி, நான் நேற்றிய வில்லிலிருந்து நான்கு வித பானமிட்டு அனுமனின் கரத்திலிருந்து அச்சாமரத்தை வீழ்த்தினான். வில்லிலிருந்து வானங்களை வரிசையாகவே விடுத்து அரக்கனாம் சம்புமாலி அனுமனை தாக்குகிறான். அனைத்தான அம்புகளும் அனுமனின் பேர் உடம்பை குறிப்பார்த்து துளைத்து குருதியை கொட்டியது. பொறுத்தது போதுமென்று பொங்கி எழுந்த அனுமனவர் இரும்பாலான உலக்கை இருகரங்களால் ஏந்திய வண்ணம் வேகத்துடன் விவேகமாய் வீறு கொண்டு சுழற்றியே மாவீரனாம் சம்புமாலையின் மார்பனை குறிவைத்தே கர்த்தரை புரிந்தவாறு கரம் சுழற்றி எறிந்தார். இரும்பு விளக்கையால் இடிப்பட்ட சம்புமாலை மார்பும் சேர்ந்து மரணத்தில் வீழ்ந்தான். அஞ்சியே ஓடி சென்ற எஞ்சியிருந்த வீரர்கள் ராவணனாம் மன்னனிடம் இச்செய்தியை தெரிவித்தனர். செய்திதனை அறிந்தவுடன் செய்வதுதான் அறிந்திராமல் அரக்கனாம் ராவணன் ஆவேசமாய் கத்தினான். கடுமையான கோபத்தால் கண்களெல்லாம் சிவந்தான். சமர்புரியும் வெறி கொண்ட சாமர்த்தியம் மிக்கவர்களாம் மந்திரியின் குமாரர்களான மா வீரர்களை தான் அழைத்து வனத்திலே இருக்கின்ற வானரனை கட்டி இழுத்து உயிருடனே என் முன்னால் உடனடியாய் கொண்டு வருவீர் என்ற ஆணையினை ராவணனும் பிறப்பித்தான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஸ்ரீராமர் சேவைக்காய் அவதரித்த ஹனுமானே, சுந்தர காண்டத்தின் சுகமதனை நான் உணர அருள் வளர் உன் மகிமைகளை மனம் நிறைப்பாய் மாருதியே, கேசரிக்கு மைந்தனாகி சூரியனை சுவைத்தவனே, மாமரத்தை தூக்கி உண்டன் மாபலத்தை காட்டியவார், வானரமாய் பிறந்தாலும் பூரணமாய் வாழ்ந்தவனே, கிஷ்கிந்தை அரசருக்கு மந்திரியாய் நின்றவனே, எப்போதும் தியானத்தில் அமர்ந்திருந்த மாருதியே, அஞ்சனையின் புத்திரனே ஆஞ்சநேய ஸ்ரீ பிரபுவே, வாயு மகன் உனை புகழ நாவசித்து பாடுகிறே, ராமபிரான் வருகைக்காய் காத்திருந்து தவமியற்றும் ஸ்ரீராம தூதன் முந்தன் சுந்தர காண்டம் சுகமே சுந்தர.